my God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of the... சண்டை சேவல் கலையை விரும்பும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நாம் சண்டை சேவல்கள் பற்றின பல தகவல்களை பதிவிட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பெட்டைக்கோழி தேர்வு முறை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது நாம் சண்டை சேவல் ப்ரீடிங் பண்ணுறோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீடிங் சேவலுடைய வேல்யூ வந்து ஒரு 30% தான், மீதி 70% அந்த ஃபீமேலுக்கு தான் வரும். ஒரு சேவலுக்கு வந்து பார்த்து எப்படி லைனேஜ் முக்கியமோ அதே மாதிரி ஃபீமேலுக்கு நம்ம ப்ரீடிங்காக எடுக்கிறப்ப பன்மடங்கு வந்து அந்த லைனேஜை பல வாட்டி செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். நம்ம எடை கணக்கில் எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னா மறுபடியும் அதிலிருந்து வர சிக்ஸை நாம் திருப்பி எடை கணக்கில் தான் கொடுக்குற மாதிரி வரும். லைனேஜ் அப்படின்னா ஒரு 10-15 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த லைனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ போட்டிருப்போம், அதில் சொல்லியிருப்போம். ஃபீமேலுக்கு லைனேஜ் எதை எதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டு அடக்காக்குற தன்மை. நிறைய லைனேஜ் பெரிய பெரிய பொட்டை கோழிங்க என்ன பண்ணால் அது பாட்டில் வந்து பிராய்லர் கோழியாட்டம் முட்டை போட்டுட்டு போயிடும், அடையே படுக்காது. ரெண்டாவது விஷயம், குஞ்சு பொறிப்பு திறன் நிறையா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 7 முட்டை வச்சோம்னா அட்லீஸ்ட் ஒரு 5 குஞ்சு 6 குஞ்சாவது பொறிக்கணும். அந்த மாதிரி ப்ரீடிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற பெட்டையுடைய அம்மாவுடைய இனவெளிகளை பார்க்கணும். சரி, இந்த லைனில் வந்து நல்லா முட்டை போடும், நல்லா குஞ்சு காப்பாற்றும், நல்ல விதத்தில் குஞ்சு பொறிச்சிக்கும் அப்படிங்கிற இதில் இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டை திறனை பேஸ் பண்ணி வாங்கணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்தில் சூஸ் பண்ணி வாங்கலாம். ஒன்று வந்து இந்த பெட்டையுடைய அப்பா வந்து எந்த மாதிரி சண்டை போடுது அப்படிங்கிறத பார்த்து இந்த பெட்டையை சூஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லை, அந்த பெட்டையுடைய அப்பா இல்லை அப்படின்னா இந்த பெட்டை கூட பிறந்த ஒரு பட்டா ஒன்று இருக்கும், அந்த பட்டா வந்து எந்த அளவுக்கு சண்டை போடுது, ஏன்னா அதே ஃபைட்டிங் கெப்பாசிட்டி இந்த ஃபீமேலுக்கும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் நம்ம சூஸ் பண்ணி ஃபீமேல் எடுக்கலாம். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் சந்தையில் போய் எடுக்கக்கூடாது. ஒரு நல்ல லைனேஜெலாம் சந்தைக்கு போகவே போகாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ விற்க முடியல அப்படி இல்லைனா வேறு ஏதாவது கோழி மாற்றி அணைஞ்சிருச்சு, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை, அப்புறம் கொழு படைச்சிக்கிச்சு, இந்த மாதிரி விஷயங்களால தான் கோழி பெரும்பாலும் சந்தைக்கே வரும். அதே மாதிரி இப்போ வந்து என்கிட்ட ஒரு நல்ல சேவல் இருக்குது, நல்லா பயங்கரமாக நெஞ்சு மட்டும் சண்டை போட்டு நல்லா காலாட்டத்தில் சூப்பராக ஆடுது அப்படின்னா அந்த சேவல்லேருந்து நான் வந்து குஞ்சு எடுக்க விரும்புகிறேன், நல்ல ஃபீமேலாக வாங்கி போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி விட தான் வாங்கி போடணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 2-3 வச்ச ஃபீமேல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதை என்ன கோழி அணைஞ்சிருக்கு நமக்கு அது தெரியாது, சித்து விட கூட அணைஞ்சிருக்கலாம், நம்மக்கிட்ட பொய் சொல்லி கூட விற்கலாம். ஸோ எப்போ நீங்கள் ஃபீமேல் செலெக்ஷன் பண்ணாலும் கன்னி விட பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து நல்லா விசிறி வாலாக எடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற சேவலுக்கு கொஞ்சம் கம்மியானால் கூட வால் டைப்பு நல்லா வரும். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜு, இது வந்து ஹெவி ப்ரீடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொட்டையெல்லாம் கொடுத்துருவாங்க. பெரிய பொட்டைனா எப்படின்னா ஒரு 6-7 ஆன பொட்டையெல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த பொட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி முட்டை வைக்கும், அவையும் படுக்காது. அப்படி இல்லைன்னா முட்டையே வைக்காமல் இருக்கும், அப்படிலாம் சேவல்கிட்ட மிதியே வாங்காது. இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கன்னி விடையை எடுத்துக்கலாம். சேவலுடைய வால்கட்டு கம்மியாக இருந்தாலும் ஃபீமேல் வால்கட்டில் வந்துடும், அதனால் மோஸ்ட்லி வால் டைப் நல்லாவும். அதே மாதிரி முக லட்சணம் வந்து நல்ல தெளிவான லட்சணமாக எடுக்கணும். மூக்கு ரொம்ப கூர் மூக்கு, நீட்ட மூக்கு இந்த மாதிரிலாம் எடுக்காமல் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கட்ட மூக்கு அந்த மாதிரி எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ரவுண்டு ஃபேஸில் முக லட்சணத்தோடு அந்த ஃபீமேல் இருக்கணும். அதே மாதிரி அந்த பெட்டை வந்து அழுத்தமாக குள்ளமாலாம் இருக்கக்கூடாது, நல்ல காலேத்தத்தில் நல்ல ஹைட்டில் இருக்கணும், கால் ஊக்கமாகவும் நல்லா இருக்கணும், பெருவெட்டும் இருக்கணும். கன்னி விடையில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 2.5 கிலோ மினிமம் இருக்கணும். அப்போ தான் அதிலிருந்து இறங்குற சிக்ஸு கொஞ்சம் பெருவெட்டாக விழும். இல்லை நீங்கள் ஃபீமேல் கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சைஸாக தான் விழும். அதே மாதிரி பெட்டைக்கோழியை பார்க்கவே அழகாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிற மாதிரி பல பலன்னு மின்னணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் விரல் பார்த்திங்கன்னா எந்த விரலும் கோணையாக இல்லாமல் நேராக இருக்கணும், விரல்லாம் தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்டை நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கணும், பார்க்கவே பல பலன்னு. ரெக்கையை தூக்கி பார்த்து மெயினாக வெட்டு ரெக்கை இருக்கா இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து எடுக்கணும். எப்படி வந்து பார்த்திங்கன்னா சேவல் சண்டை போடுதோ அதே மாதிரி பெட்டையும் வந்து சண்டை போடும். இப்போ நீங்கள் ஒரு பெட்டை வச்சுருந்தீங்கன்னா வேறு இடத்துல இருந்து இன்னொரு பெட்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பெட்டையும் சண்டை போடும்.
இதில் இப்போ சேவலுக்கு எவ்வளோ தூரம் நம்ம வசந்த அடிக்குதுன்னு பார்க்குறோமோ அந்த மாதிரி பெட்டைக்கு வந்து காலை எந்த அளவுக்கு மடக்கி விசுறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய நண்பர்கள் நான் முன்னாடி சொன்ன தகவல்களை மட்டும் வச்சு பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க அவங்கவுங்க அனுபவத்தில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் வந்து ஃபீமேலுக்கும் ப்ராப்பராக சண்டை வச்சு பார்த்து தான் எடுப்போம். அதே மாதிரி இப்போ வந்து நான் செங்கருப்பு போடுறேன், எனக்கு வந்து செங்கருப்பு சிக்கு தான் வேணும், நான் வந்து மயில் போடுறேன், எனக்கு வந்து மயில் சிக்கு தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாரம்பரிய வடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருப்பு வடையை, இந்த மாதிரி கருப்பு வடை சூஸ் பண்ணுறது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன சேவல் போடுறீங்களோ அந்த சேவலுடைய அமைப்புலேயே அப்படியே ஒரு 70% 80% அப்படியே எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி முக சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெட்டைகளுக்கு சேவலுக்கு இருக்கிற மாதிரியே முக சுத்தம் நல்லா தெளிவாக இருக்கும். இந்த காதுகிட்ட இருந்து கீழே தாடை வரணும், முடி இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க. கூவத்தாடி எடுக்கலாம். இது என்னென்னா நார்மல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முடி வச்ச மாதிரி இருக்கும், முக சுத்தம் இல்லாமல். கண் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கண், அப்படி இல்லைன்னா பச்சை கண், இது ரெண்டில் எது இருந்தாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளி கண் நம்மளுடைய பாரம்பரிய ப்ரீட் இல்லை, அது உடப்பு தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்து வியாபாரிகள் வந்து நிறைய பேர் வெள்ளி கண் கேட்குறதுனால வெள்ளி கண் ஃபீமேல் எடுத்து போடலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை, கால் நேரமும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த கால் நேரம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சள் கால், பச்சை கால், வெள்ளைக்கால், ஈயக்கால், கருப்பு கால், அதே மாதிரி கொண்டை வந்து உங்களுக்கு என்ன கொண்டை வந்து பிடிக்குதோ நீங்கள் வந்து அந்த கொண்டையை வச்சு ப்ரீட் பண்ணிக்கலாம். அது மற்ற பூவாக இருந்தாலும் சரி, உச்சி பூவாக இருந்தாலும் சரி, இல்லை பட்டிடாவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நீங்கள் ஃபீமேல் சூஸ் பண்ணுறப்போ ஒரு டபுள் பாடியில் சூஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 அவ்வையும் நீங்கள் வச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் நல்ல பெரிய ஃபீமேலாக ஒரு 3.5 kg 4 kg தெரியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபீமேலெல்லாம் சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. இப்போ அந்த ஃபீமேலுக்கு என்னென்ன மாதிரி பராமரிப்பு பண்ணணும், அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில கன்னி விடைகள் என்ன பண்ணுன்னா மிதி வாங்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஜ் ப்ரீடிங் பண்ணலாம், தப்பு இல்லை. கோதுமையும் மக்காச்சோளமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை குறிப்பிட்ட டைமில் வைக்கணும், குறிப்பிட்ட டைமில் வைக்கக்கூடாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன இளங்குஞ்சியில் வைக்கக்கூடாது. 90 நாளிலிருந்து 150வது நாள் வரணும் பார்த்திங்கன்னா இந்த கோதுமையும் மக்காச்சோளமும் வைக்கலாம். பெட்டைக்கோழிக்கு நல்லா உடம்பு ஏறும். மறுபடியும் 150 நாளிலிருந்து அந்த 200வது நாள் வரலும் வைக்கக்கூடாது, ஏன்னா 200 நாளில் வந்து கோழி வந்து முட்டைக்கு வந்துடும். நம்ம வந்து கோதுமை மக்காச்சோளம் வச்சோம்னா 2 விஷயம் நடைபெறும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொழுப்படைச்சி அந்த பெட்டைக்கோழி முட்டையே இடாமல் போயிடும். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் முட்டை வச்சாலும் அந்த முட்டையில் இருக்கிற ஓடின் அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உள்ளேயே குஞ்சிங்கெல்லாம் செத்துடும் வெளில வர முடியாமல். பரவலாக பழைய முறையில் வளர்க்குறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் புதுசாக எல்லாருமே அதிக ஃபார்ம் செட்டப்பில் வளர்க்குறதுனால எல்லாருமே இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனாலயே தோல் முட்டை இடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி தோல் முட்டை இடுறதுங்கிறது ஒன்றும் பெரிய தெய்வ குத்தம்லாம் இல்லை, ஊட்டச்சத்து குறைபாடு தான். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பு, ஆரியம், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கோதுமை, மக்காச்சோளம் இதை வச்சே ரெடி பண்ணிடலாம். இல்லை இதெல்லாம் எனக்கு வந்து இது கிடைக்கல, நான் அரிசி மட்டும்தான் போடுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி முட்டையிட்ட கோழி ஓட்டுகளை தூள் பண்ணி இதுக்கு இறையில் கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கரெக்டாக 20 கோதுமை எண்ணி போடலாம். அதிகமாக போட்டால் அந்த ஓடு ரொம்ப டென்ஸ் ஆகிடும். ஒரு நாளைக்கு 20 கோதுமை தோல் முட்டையிடுற கோழிகளை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இதே மாதிரி கொழுப்பு அடைச்ச கோழிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மெத்தடில் ரெடி பண்ணலாம். கொழுப்பு அடைச்ச கோழிகளை வந்து நம்ம 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. இதில் மொதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சும்மா கம்மியாக தான் கொழுப்பு இருக்கும். இந்த மாதிரி பெட்டைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டி போட்டு சுடு தண்ணி மட்டும் வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கொழுப்பு கரைஞ்சி முட்டை போட ஆரம்பிச்சிடும். ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு ஸ்டேஜ் 1 விட இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சேவலை கட்டுத்தர போட்டு கட்டி வைப்போமோ அந்த மாதிரி பெட்டையை கட்டுத்தர போட்டு நெல் மட்டும் ஒரு வேளை மட்டும் அதுக்கு உணவாக கொடுக்கணும். அந்த கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜ் 3 வந்து பார்த்திங்கன்னா மொதல் 2 ஸ்டேஜை விட கொழுப்பு அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கொழுப்புடைய கெட்டித்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை கரைக்கிறதும் ரொம்ப கடினமான ஒரு செயலாக இருக்கும். இந்த மாதிரி பெட்டையை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அறுத்துருவாங்க, இல்லைன்னா கறிக்கடை வெள்ளை எங்கேயாவது சந்தையில் கொண்டு போய் கிலோ கணக்கில் விற்றுருவாங்க, மறுபடியும் ரெடியே பண்ண முடியாதுன்னு. ஆனால் இதையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணலாம். எப்படின்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பெட்டையை எடுத்து கட்டி போட்டுடணும். பிறண்டை
வெத்தலை, மிளகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி, இந்த நாளையும் வந்து சேர்த்து இடித்தாலும் சரி இல்லை அரைச்சாலும் சரி எல்லாமே இந்த டோலாஃபர் 650 மாத்திரை பார்த்துருப்பீங்க. அந்த மாத்திரை அளவுக்கு உருண்டை பிடிச்சி காலையில் 2, மதியம் 2, சாயந்தரம் 2 கொடுக்கணும். இந்த பெட்டைகளுக்கு உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் அதே தான், நெல் ஒரு வேலைக்கு மட்டும் வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு 3 நாள் பண்ணால் ரெடி ஆகிடும். இதே மாதிரி கோழி அவ்வயம் படுத்துருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கோதுமை மக்காச்சோளம்லாம் வைக்கணும். ஏன்னா அந்த டைம்லலாம் நீங்கள் எவ்வளோ தான் வச்சாலும் அந்த கோழிகளுக்கு வந்து உடம்பு ஏறாது, அது அவ்வயத்தில் படுத்துட்ருக்கிறதுனால. இல்லை அவ்வயத்தில் இருக்கிற கோழிக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபுட்டு வைக்க முடியலன்னா அதுக்கு வந்து பெயின் எல்லாம் விழுந்து அந்த குஞ்சுகளுக்கும் பெயின்லாம் பிடிச்சி அதனுடைய வளர்ச்சி விகிதமே கம்மியாயிடும். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த தோல் முட்டை இடுற பெட்டைகளை வந்து அறுத்துருவாங்க. ஏன்னா அது ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள கோழி, அந்த கோழியை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அறுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல் முட்டை அப்படிங்கிற விஷயம் வந்து பரவலாகவே எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாபார நோக்கம்தான். இப்போ ஒரு கோழி கன்னி விட முட்டை போடுதுன்னா அந்த முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த முட்டையை எடுத்து இன்குபேட்டரில் வச்சுட்டு இந்த பெட்டையை வந்து மறுபடியும் சேவல்கிட்ட போட்டுடுறாங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. அந்த சேவலும் துரத்தி மிதிக்கிறதுனால இந்த பெட்டைகளும் கரெக்டாக இன்னும் ஒரு 1 மாதத்தில் முட்டைக்கு வந்துடுது. அப்படி வரக்கூடிய முட்டைகளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல் முட்டை 90% இடறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரிலாம் வந்து வியாபார நோக்கத்தில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கோழி முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சுன்னா மறுபடியும் அடுத்த வாட்டி அதை சேவல் மிதிக்கிறதோ இல்லை மறுபடியும் முட்டையிடுறதோ குறைஞ்சபட்சம் 50 நாளாவது இருக்கணும். அப்போ தான் அந்த பெட்டையும் வீரியமாக இருக்கும், அதிலிருந்து வர சிக்ஸும் வீரியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம லைனேஜோட சூஸ் எடுக்கிறப்ப நல்ல லைனேஜாக எடுக்கணும்னா சில லைனேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை போடும், பயங்கரமாக சண்டை போடும். ஆனால் அந்த லைனேஜில் வர பெட்டைக்கோழிங்க என்ன பண்ணுன்னா அது அவயம்படுத்திட்டுருக்கிறப்ப அதனுடைய முட்டையை அதுவே கொத்தி குடிக்கும் இல்லை கொத்தி உடச்சிரும். இந்த மாதிரி ஃபீமேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது, அது உங்களுக்கு லாஸு, இழப்பு, மன உளைச்சல் எல்லாமே தரும். பர்டிகுலர் லைனேஜில் மட்டும் பெட்டைக்கோழிகள் முட்டை போட்டு ப்ராப்பராக குஞ்சு பொறிச்சு கூட்டிகிட்டு வரும். அந்த லைனேஜில் சண்டையும் மீதியான சண்டையாக இருக்கும், வர சிக்ஸும் சண்டைக்காரனாக இருக்கும். அப்பேற்பட்ட சண்டைக்கார பெட்டை தான் நம்ம சூஸ் பண்ணி போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது சண்டை சேவல் வளர்ப்பில் சந்தேகங்கள் இருந்தாவோ அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை வரும். நன்றி, வணக்கம். மீண்டும் இதேபோல் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.